ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முளைக்கட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா காராமணி குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ இது கூட கத்திரிக்காய் ரெண்டு போட்டு செய்கிறேன். எனக்கு கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்றதில்ல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு மட்டும்தான் ரெண்டு கத்திரிக்காய் போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா அரைச்ச வெங்காயம் கொஞ்சம் வந்து எடுத்து அது என்னத்துக்குன்னா திக்னஸ்க்காக இது வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டமாட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது புளி ஊற்றி தான் வந்து காசுப்பாறேன். ஸோ ஏன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன்னா திக்னஸ் வந்து நல்லா வரும். ஸோ அதுதான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறேன். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும், நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ண. ஸோ நல்லா வந்து காயட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறது பாருங்கள். பிகாஸ் என்னென்னா இந்த ஆயில்னால அந்த மாதிரி தான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கருவேப்பிலை அண்ட் தென் கட் பண்ணி வச்ச ஆனியன் வந்து ஸோ இது வெங்காயம் வந்து என்னத்துக்குன்னா மசிஞ்சு வச்சுருக்கேன். அந்த திக்னஸ் வந்து நல்லா வரும். நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நம்ம ஃபுல்லாகவே அரைச்சி ஊற்றிட்டோம்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் கட் பண்ணியும் போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா சின்ன சின்ன டிப்பு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருந்தோம். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதில் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ அப்புறமாதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமைனிங் நம்ம வந்து முளைக்கட்டு வச்ச இந்த பச்சை பயிர் இந்த காராமணி கத்திரிக்காய் வந்து ஆட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வதங்கிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கணும். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இமீடியட்டாக வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடுற வாசி நம்ம தண்ணியில் வந்து போட தேவையில்லை. இல்லைனா நீங்கள் வந்து முன்னே கட் பண்ணி வச்சுட்டேன்னா தண்ணியில் கண்டிப்பாக ஆட் போட்டு வைக்கணும். ஸோ முளைக்கட்டு வச்சுக்கிறேன். கொட்டையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி வந்து லிமிட்டடாக தான் போட்டு போகிறோம். ஜாஸ்தி வந்து போட்டு போகிறதுல அப்புறமா வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கோம். புளி கரைச்சி தண்ணி வந்து இதில் வந்து விடணும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து போட்டு போகிறோம். நல்லா வந்து வதக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். அப்படின்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க வைக்கட்டும். ஸ்டீம் ஆன பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டீம் எல்லாம் வந்து ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்ஸாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புளி தண்ணி வந்து ஊற்றின பிறகு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடியாகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொட்டை வந்து ஒரு தடவை வெந்துச்சா இல்லையான்னு பார்க்குறேன். ஸோ வெந்திருக்கு. ஸோ லைட்டாக வேவலைனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இன்னொரு தடவை கொதிக்க வைக்கிற வாசி இது வந்து புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றுறேன். ஸோ புளி கரைச்சி தண்ணி வந்து ஊட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இன்னொரு வாட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்க வரோம். கொதிக்க வச்ச பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கான வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொதிக்க வைக்காதே வந்து விட்டுட்டோம்னாக்கா அந்த புளிப்புத்தன்மை வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது. கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து காய் வந்து வேகாமல் இருந்தாலும் வந்து நல்லா வந்து வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்புறமா கொச்சி பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.